நாடு முழுவதும் விநாயகர் சதுர்த்தி பண்டிகை இன்று கொண்டாடப்படுகிறது. இதையொட்டி குடியரசுத் தலைவர், குடியரசு துணைத் தலைவர் உள்ளிட்ட தலைவர்கள் நாட்டு மக்களுக்கு வாழ்த்து தெரிவித்துள்ளனர். குடியரசுத் தலைவர் ராம்நாத் கோவிந்த் விடுத்துள்ள வாழ்த்துச் செய்தியில், கொரோனா பெருந்தொற்றுக்கு எதிரான நமது போராட்டங்கள் வெற்றி பெறவும் அனைவரிடத்திலும் மகிழ்ச்சியும் அமைதியும் ஏற்படவும் வாழ்த்துவதாக கூறியுள்ளார். மேலும் உற்சாகம் மற்றும் நல்லிணக்க சூழலியலில் கொரோனா விதிமுறைகளை பின்பற்றி விநாயகர் சதுர்த்தியை கொண்டாடுமாறும் அவர் கேட்டுக் கொண்டுள்ளார். குடியரசு துணைத் தலைவர் வெங்கையா நாயுடு விடுத்துள்ள வாழ்த்துச் செய்தியில், கொரோனா பெருந்தொற்றின் காரணமாக கட்டுப்பாடுகளோடும் எச்சரிக்கையோடும் இந்த வருடம் விநாயகர் சதுர்த்தியை கொண்டாட வேண்டும் என்றும், அமைதி, வளம் மற்றும் மகிழ்ச்சியை நமது நாட்டில் இந்த பண்டிகை உண்டாக்கட்டும் என்றும் கூறியுள்ளார்.